ஹலோ ஹாய், இது உங்கள் ஜாராஸ் வியூ. ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி மொறு மொறுனு தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மொறு மொறுனு தோசை கடைகளில் சோடா உப்புலாம் சேர்ப்பாங்க, அதெல்லாம் இல்லாமல் நம்ம சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மாவரைச்சாலே சூப்பராக நமக்கு மொறு மொறுனு தோசை கிடைக்கும். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நான் ஒரு அளவுக்கு புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதே உலக்கில் அரை அளவுக்கு பச்சரிசி சேர்க்கணும். ஒரு அளவுக்கு புழுங்கரிசி, அரை அளவுக்கு பச்சரிசி, ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். 1/2 கிலோ அரிசிக்கு வந்து நம்ம 100 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். இந்த உலக்கில் வந்து நான் வந்து 1 வழக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 5 மணி நேரம் போல் ஊற வைக்கணும். உளுந்தோடு ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ கடலைப்பருப்பு போதும். கடலைப்பருப்பும் வெந்தயமும் ஏன் சேர்க்குறோன்னா, தோசை வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆகும் இல்லையா, அதுக்காண்டி தான் சேர்க்குறோம். இதையும் நல்லா ஒரு 5 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. 5 மணி நேரத்துக்கிட்ட நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஆட்டுக்கல்ல மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்குவோம். ஆட்டுக்கல்ல அரைக்கிறப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லா ருசியாக இருக்கும் தோசை. உங்கள்கிட்ட ஆட்டுக்கல் இல்லாட்டி நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சா தான் தோசை வந்து நமக்கு நல்லா மொறு மொறுனும், சூப்பராகவும் இருக்கும். நல்லா இப்போது ஆட்டுக்கல்ல போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். அதே போல் நைஸாக அரைச்சிங்கன்னா வந்துட்டு தோசை வந்து நல்லா தோசைக்கல்ல இழுக்கிறதுக்கு வரும். அதே போல் தோசைக்கல்ல ஒட்டாமையும் நல்லா சூப்பராகவும் வரும். இந்த டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம தோசை மாவு அரைச்சாலே சூப்பராக மொறு மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு தோசை கிடச்சிரும். சோடா உப்புலாம் போட தேவையே கிடையாது. நல்லா இது மாதிரி தண்ணி தெளித்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சூப்பராக நம்ம மாவு அரைச்சி முடித்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு மாவு கரைக்கிற பாத்திரத்தில் வந்து மாற்றிக்க வேண்டியதுதான். மாற்றிட்டு நம்ம அடுத்து உளுந்து அரைக்கணும். உளுந்தை வந்து இதே கலர்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா உளுந்து வந்து பொங்க பொங்க அரைக்கணும். அப்படின்னா தான் வந்து நமக்கு நிறைய மாவு கிடைக்கும். இப்போ நம்ம உளுந்தை வந்து அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவோட சேர்த்துக்க வேண்டியதுதான். நல்லா இது ரெண்டத்தையும் கலந்துடணும். இப்போ வந்துட்டு உளுந்தையும் அரிசி மாவையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கல் அரைச்ச தண்ணியையும் அதோட சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க, இந்த தண்ணி சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா இது மாதிரி கலந்து வச்சுருங்க. கலந்து வச்சுட்டு ஓவர் நைட் நல்லா புளிக்க விட்டுருங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம். நீங்கள் வந்து காலையில் தோசை சுட போகிறீங்கன்னா நைட்டுக்கே வந்து மாவரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி காலையில் மாவரைச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் நைட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா புளிச்சாதான் நமக்கு வந்து தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும். மாவு புளிக்கலாட்டி ஒரு மாதிரி அதில் ஒரு பச்சை வாசனை அடிக்கும். அதனால தான் மாவு நல்லா புளிக்க விடுறது. இப்போ நல்லா மாவு புளித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இப்போ தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசை சுடுறதுக்கு அடுப்பில் கல்ல வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா கல் சூடானதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தோசை மாவு எடுத்து நல்லா இது மாதிரி இப்படி இழுத்து விடுங்க, கை விடாமல். ஏதாவது கேப் எது வந்துச்சுன்னா அந்த மாவை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ சூப்பராக நம்ம தோசை சுட்டாச்சு. இதுக்கு மேலே நல்லா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நெய் ஊற்றிக்கோங்க, சூப்பராக இருக்கும். நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்திங்கன்னா அது மேலே இது மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேக விடுங்க. இது நான் விறகடுப்பில் செய்கிறனால ஒரு சைடு மட்டும் நல்லா கிறிஸ்பியாகவும் ஒரு சைடு வெள்ளையாகவும் இருக்குது. நீங்கள் கேஸில் செய்யும்போது நல்லா சூப்பராக மொறு மொறுனு உங்களுக்கு தோசை கிடைக்கும். இது மாதிரியே டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் தோசை செஞ்சு பாருங்கள். ஹோட்டலை விட சூப்பரான மொறு மொறுனு தோசை உங்கள் வீட்டிலையே நீங்கள் செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு தோசை கிடச்சிருக்குன்னு. இந்த தோசையை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் மாவரைச்சி இது மாதிரி
மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.